நீங்க ஏன் தோத்து போயிட்டீங்க தெரியுமா? உங்க தோல்விக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, கிவ் அப் பண்ணிட்டு போற கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவுல நான் ஏன் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், யூ வில் ஃபைண்ட் அ வேல்யூபிள் ரீசன் பிஹைண்ட் இட். ஏன்னா நம்ம எப்போ தோத்து போறோம் தெரியுமா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி எலும்பி நடாங்க, அதுக்குள்ள எத்தனை தடவை நீங்க கீழே விழுவீங்க நான் கேட்டா, சே என்னடா இது கேள்வி, நான் ஒரு தடவையும் கீழே விட மாட்டேன், நான் ஈஸியாக நடந்துட்டு வருவேன்னு சொல்லுவோம். இதுதான் பதிலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நடக்க தெரியும். ஆனால் அதே நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 10 அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை கீழே விழுந்திருப்போம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எப்போ கீழே விழுறோம்? வென் வி ஆர் ஃபெயிலிங். தெரியாத விஷயத்த கற்றுக்கும் போது, முதல்ல நடக்க தெரியாது, எலும்பி நடக்க பழகும் போது கீழே விழுறோம். ஆனால் நடக்க நல்லாவே பழகினதுக்கப்புறம் கீழே விழுறது இல்லை. ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழதான் செய்யும், அடிப்பட தான் செய்யும். ஆனால் திரும்பி எழுந்தோம், திரும்பி நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு விஷயத்த பழக முடியும். உதாரணத்துக்கு சாம்சங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாம்சங்னா என்ன? ஒரு பெரிய பிராண்ட், ஒரு பெரிய கம்பெனி, அப்படி தானே? அது ஆரம்பித்தது ஒரு பலசர கடையாட்டு, ஒரு கிராசரி ஷாப். ஆனால் இன்னைக்கு அது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பலசர கடையெல்லாம் அது ஜெயிச்சு நிற்கல, அது ஒரு சிறந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் மாறி நிற்கிது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பபிள் வார்ப். இந்த பபிள் வார்ப் ஒரு இன்வென்ஷன் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெயிலியர். ஒரு சிறந்த ஒரு வால்பேப்பரை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டருக்காக அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை, அதை ஜஸ்ட் இன்ஸ்டலேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா IBM அதை என்னைக்கு அவங்களோட கம்ப்யூட்டரை வார் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. WD40 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆன்டிரஸ் ஸ்ப்ரே. இதில் D40 இருக்குல்ல, இது 40th அட்டம்ப்டில் தான் இது கிடச்சிருக்கான். அப்படின்னா 39 அட்டம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு. ஸோ இங்கே எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுக்கு பின்னாடி சரி, கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபெயிலியர் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் தோற்று நிற்கிறீங்க, சில விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்திடுச்சு, பட் யாருக்கு தெரியும், இது உங்களோட ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் ஸ்டோரியாக இருக்கலாம், இனிமேல் உங்களோட சக்ஸஸ் வரலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நிறைய அடி வாங்கிட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, கீழே விழ போறீங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன் வென் யூ ஃபெயில் ஆல்வேஸ் ஃபெயில் ஃபார்வர்ட். நீங்கள் கீழே விழுந்தாலும் நீங்கள் விழுந்த இடத்துலேருந்து முன்னாக்கி தான் விழணும். உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், எப்படின்னு நீங்கள் காரணங்கள் பல சொல்லலாம். ஆனால் இந்த வெற்றிகள் காரணங்களை மட்டுமே நம்பி இருக்காங்க. நீங்கள் அதையும் தாண்டி போராடணும், சில விஷயங்களை ட்ரை பண்ணணும். யூ ஹாவ் டு அட்டெம்ப்ட், கீப் அட்டெம்ப்டிங். ஏன்னா கண்டிப்பாக வெற்றி தேவை, கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாதாரண மனுஷனோட மனநிலை. ஆனால் நான் இத்தனை தோல்விகளை சந்திக்கணும், சந்திச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, எப்படி தோல்வி இல்லாமல் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இந்த உலகம் வரலாற்றில் முக்கியத்துவம் படைச்ச ஒரு 3-4 நபர்களை வச்சு உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். எதுக்கு எடுத்தாலும் அவங்க கூட ரிலேட் பண்ணி அது பதில் சொல்லும். ஆனால் பின்னாடி தோற்று நிற்கிற கோடிக்கணக்கான மக்கள் அதை அட்ரஸ் பண்ணுறது. அதுக்காக அவங்க எல்லாருமே தோற்று போயிட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா இவங்களும் சரி, இந்த வரலாற்றை உருவாக்குனவங்களும் அவங்கள உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோடிக்கணக்கான மக்களில் ஒருத்தனாக தான் நின்றுக்கிட்டு இருந்தான். யாரும் அவங்கள பற்றி பேசலை, யாரும் அவங்கள பற்றி புகழலை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க சாதிச்சு காட்டினதுக்கப்புறம் தான் எல்லாருமே புகழ ஆரம்பித்தாங்க. இங்கே நீங்கள் சாதிக்கணும், இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காகலாம் நான் பேசலை. ஆனால் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம மனசாட்சிக்கு நம்ம பிடிச்சதை மட்டும் பண்ணணும், அதுக்காக நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற வெறியோட உங்களோட எல்லா சக்தியும் கொடுத்து போராடுங்க. நீங்கள் தோத்தாலும் முன்னோக்கி விழுவீங்க. ஈவன் யூ ஃபெயில் யூ ஆர் ஃபெயிலிங் ஃபார்வர்ட். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க. மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.